உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த லக்னம் என்ன என்ன செய்யும் ஆக்சுவலாக? லக்னம் லக்னங்கிறது லக்னம் தான் ஜாதகத்துக்கு மெயினுங்க. லக்னம் தான் உயிர். லக்னம் வந்து ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். லக்னம் பலமாக இல்லைன்னா ஜாதகருக்கு ரொம்ப தொல்லைகள் உண்டு. ஏழுக்குடைய லக்னத்தில் தான் கோமாக்கு போயிடுவாங்க. லக்னம் சுவர் வீடாகி லக்னத்தோட சுவர்கள் தொடர்பு கொண்டாலும் கஷ்டமே இல்லைன்றாங்களே. லக்னம் தான் மெயின். பிறந்த கிழமைநாதன் ரொம்ப மெயின். கிழமைநாதன் கெட்டு போனால் சோழிய முடிச்சு. அப்போ லக்ன புள்ளிங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். லக்னம் கெட்டு போச்சுன்னா உள்ளூரில் இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். லக்னம் திரிசூனிய பாதகமாகி லக்னத்தில் பாவிகள் தொடர்பு கொண்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு லக்னத்தை வக்கர கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் தொடர்பு கொண்டா இங்கே உள்ளூரில் தான் ஜெயிக்கவே முடியாதுங்க. நம்ம அந்த பர்த் டேட்டை வச்சு நம்ம ஜாதகத்தை உருவாக்கிடுறோம். டெத் டேட்டை சொல்ல முடியுமா? டெத் டேட்டை சொல்லலாம் சார், 100% சொல்லலாம். அது சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும், பயம் வந்துடும், அதை பற்றிய சிந்தனையே அவங்களுக்கு இருக்கும். ஐயப்பா, இந்த ஏழரை சனி எல்லாரும் இந்த பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஏழரை சனியை பார்த்து அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் அதாவது இருக்கா சார்? அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் சார் சனியினால எத்தனையோ நன்மைகள் இருக்குது சார். உங்களுக்கு தசாபுத்தியை மீறி ஒன்றும் இல்லை சார். சார் நம்ம பிரதமர் பாரத பிரதமர் முத முதல்ல ஆதரவு நான் தானே சொன்னேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏழரை சனியில் தான் பிரதமர் ஆனார். நீங்கள் இந்த மானை பார்த்துட்டு தான் நிறைய வாட்டி ஃபோட்டோகிராஃப்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ லக் இருக்குன்னுலாம் சொல்லி கேள்வி பார்த்தோம் உங்கள் வீடியோவில். உங்களுக்கே அது அது என்ன, அது என்ன மான்? ஐயா எனக்கு ரெண்டாம் இடமே மிதுன வீடு, ரிஷபலக்னம். மிதுன மாரிசனுடைய வீடு. மாரிசன் கூடு விட்டு கூடு வாயிருவேன். எனக்கு அட்டமாதிபதி பார்க்குறாரு. என் பேர் மணிகண்டன். நான் கோடம்பாக்கம் டைம்ஸோட எடிட்டர் அண்ட் பப்ளிஷர். ஸோ எனக்கும் நிறைய ஜோதிடத்தில் சந்தேகங்கள் இருக்குது. ஸோ சில சந்தேகங்களை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். ஓகே, எனக்கு சாரோட ஆக்சுவலாக ஒரு அனுபவத்தை பற்றி தான் நான் பேசலான்னு வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு சாரை இன்ட்ரடக்ஷன் பண்ணது அவர் சேனல் ஆதன் சேனலில் நிறைய பார்த்துருக்கார் போல இருக்குது. சாரோட வீடியோஸ் எல்லாம் அவர் பார்த்தார். வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் திருவண்ணாமலையில் இருக்கார், அவர்கிட்ட தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கோவிட் டைமில் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவர் சொன்னதெல்லாம் நான் எழுதியே கொடுத்துருந்தார். நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நடந்தது. அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைக்காமையே இருந்தது. அப்போ தான் அவர் சொன்னார். ஸோ அவர் தான் சொன்னார், நீங்கள் பாருங்கள், கோவை பண்டிட்டை பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக தீர்வு கிடச்சிடும், அவரை பிடிக்கிற வழியை பாருங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சாரை எப்படியோ அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு என்னோடய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணால் அவர் ரிப்பன் பரிகாரம்லாம் நிறைய கொடுத்துருந்தார். கோவில் பரிகாரம்லாம் என்னை அலைய விடலை எங்கேயும் பெருசாலாம். வெறும் ரிப்பன் பரிகாரம் கொடுத்துட்டு அதில் எனக்கு ஒன்று சக்ஸஸ் ஆகிருக்கு. அது இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி சார்கிட்ட நான் வியந்தா ஒன்றுன்னா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அவங்களுக்கு ஜாதகம் பார்த்தாங்க, ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தார் ஐயா. அப்போ பேசும்போது அந்த பொண்ணு அப்பாவோட பேர் சொன்னார். அது எல்லாருக்கும் சகஜம், நமக்கு தெரியும். அவர் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேர் கூட சொல்லிவிடுவார். அவங்க பிறந்த ஆஸ்பத்திரி பேர் சொன்னார் தான் எங்களுக்கு பெரிய ஷாக்கிங். ஸோ இது மாதிரி ஒரு ஜாதகம் நாங்களும் இந்த பரல வருஷமாக நிறைய ஜாதகிட்ட பார்த்துருக்கோம், ஆனால் இது மாதிரி பார்த்ததில்லை. அதுக்கே கோடான கோடி நன்றி பண்டிட் ஐயாக்கும் ஆதன் நேயர்களுக்கும். இவரை தக்க வச்சு ரெகுலராக நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு மக்களுக்கு நல்ல சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். சரிங்க சரிங்க ஐயா. இந்த லக்னம்னா லக்னம் என்னென்ன என்ன என்ன செய்யும் ஆக்சுவலாக? லக்னம் லக்னங்கிறது லக்னம் தான் ஜாதகத்துக்கு மெயினுங்க. லக்னம் தான் உயிர். ஓகே. இந்த லக்னம் வந்து ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். லக்னம் பலமாக இல்லைன்னா ஜாதகருக்கு ரொம்ப தொல்லைகள் உண்டு. சரி. லக்னம் தான் தலை. லக்னம் தான் தலை. இப்போ குழந்தை உருவானோடனே முதல்ல எந்த உறுப்பு தாயுடைய மடியிலேருந்து வெளியே வருது? தலை தான் வெளியே வரும். தலை தான் வெளியே வரும். முதல்ல உருவாக்கமே தலை தான் உருவாகும். ஓகே. உருவாக்கம்னா சூரியன். உருவாகுதல் அப்படின்னாலும் சூரியன் தான். உருவாக்கம், ஆக்கம், ஊக்கம், இயக்கம் அனைத்தும் சூரியன். அப்போ சூரியன் தான் தலை. கிரகத்தில் தலைக்கான கிரகம் சூரியன். அது மட்டும் இல்லாமல் முதல்ல உருவாகிறதே தலை தான் உருவாகுது குழந்தைக்கு. தலை தான் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னம்ங்கிறது அதுதான் மெயின். லக்னம் தான் பேஸ். ஒரு ஜாதகத்துடைய பேஸே லக்னம். லக்னம் கெட்டு போச்சுன்னா ஜாதகம் வேஸ்ட். லக்னாதிபதி பாதிக்கப்படவே கூடாது.
லக்கணமும் லக்கணாதிபதியும் பாவிகளுடன் தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய போராட்டம் அவங்களுக்கு உண்டு. லக்கணம் பாதிச்சிருச்சுன்னா தலையில் அடிபடும், சூரியன் பாதிச்சாலும் தலையில் அடிபடும். நீங்கள் ஐப்பசி மாதம் பிறந்தவங்க நிறைய பேருக்கு பாருங்க மண்டையில் அடிபட்டுருக்கோம். ஓ, நீங்கள் ஐப்பசி மாதம் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க வேணும் கேளுங்க. அந்த குடும்பத்தில் மண்டையை உடைக்காதால ஆளே இருக்காது. மரத்து மலை எரிக்கையில் விழுந்தே மண்டை உடஞ்சி, டூ வீலர் வைக்கையில் விழுந்தே மண்டை உடஞ்சி, சூரியன் பாதிக்கப்பட்டாலும் தலையில் அடிபடும், லக்னம் பாதிக்கப்பட்டால் தலையில் அடிபடும். ஒரு ஜாதகம் இதிலிருந்து ஒசூர்லேருந்து நினைக்கிறேன், அவங்க ஜாதகம் கொடுக்குறாங்க. நம்ம நேரில் பார்க்குறது இல்லையே, உங்களுக்கே நான் நேரில் பார்க்கலையே. ஆமாம், ஃபோனில் தான், ஃபோனில் தானே பேசுகிறோம். அப்போ ஜாதகத்தை போட்டோன்னே லக்னம் பாவியோட நட்சத்திரத்தில் இருக்குது, வக்கர கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்குது. வக்கர கிரகம் இயற்கையில் வக்கர கிரகம் ராகியது. அப்போ லக்னம் போய் சுவாதியில் உட்காந்துருச்சு, சூரியனும் நீசமாக இருக்குது, லக்னாதிபதியும் வக்கரமாகி பாவிகளோட தொடர்பில் இருக்குது. லக்னம் தான் சார் தலை, அதில் மூளையில் ஒரு நரம்பு பாய்ச்சா உடம்புல தான் வேலை செய்யுமா, பேரலிஸ் அட்டாக் ஆயிருமா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்திர ராசியில் பிறந்து ஸ்திர லக்னத்தில் பிறந்து பாவிகள் ஸ்திரத்தோட தொடர்பு கொண்டவங்க குடும்பத்தில் பேரலிஸ் அட்டாக் ஆனவங்க 100% இருக்குது. ஏழாம் இடம் தான் சார் கோமா, ஏழு கூட லக்னத்தில் தான் கோமா, கோமாவுக்கு போயிடுவாங்க. லக்னத்தோடு அது வந்து பாவிகள் தொடர்பு படவே கூடாது. லக்னம் சுபராகி, லக்னம் சுபர் வீடாகி, லக்னத்தோட சுபர்கள் தொடர்பு கொண்டாலும் கஷ்டமே இல்லைன்றாங்களே, கஷ்டமே இல்லைன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் பார்த்து ஜாத்த பாட்டு எனக்குலாம் அவனு கஷ்டப்படலைங்கன்றாங்க. லக்னம் சுபர் வீடு, லக்னம் தான் மெயின். பிறந்த கிழமைநாதன் ரொம்ப மெயின், கிழமைநாதன் கெட்டு போனால் சோழிய முடிஞ்சு. இப்போ இந்த கிழமை தான் பார்க்கணும்னு விதி இருக்கா இல்லையா? இப்போ நேற்று நீங்கள் வந்திருக்கலாம், நேற்று நான் வந்திருக்கலாம்ல, இன்றைக்கி என்ன வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமையில் நம்ம வாக்கணும் பேசணும் கணக்கு இருக்குல்ல, ஆல்ரெடி அந்த கணக்கு போட்டு வச்சுருக்காங்க இறைவன், ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு பிரபஞ்சம். அப்போ அதுக்கு என்ன தீர்வு? லக்னம் கெட்டு போச்சு, லக்னம் கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சார். ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறால என்ன பண்ண முடியும்? ஓகே, மண்டையில் அடிபட்டு மூளை கொலாப்ஸ் ஆகி போச்சு, என்ன செய்ய முடியும்? உறுப்பு தானம் தான் பண்ண முடியும். லக்னம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரே பரிகாரம், அவங்க உள்ளூர்லேயே இருக்க இருக்காதிங்க, கிடத்தக்காளி பண்ணிடுங்க. உள்ளூர்களுக்கு புகழ் இல்லை, வெளியூர் சென்று புகழ் பெறுதல். அப்போ லக்ன புள்ளிங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். லக்னம் கெட்டு போச்சுன்னா உள்ளூரில் இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். லக்னம் திரிசூனியம் பாதகமாகி லக்னத்தில் பாவிகள் தொடர்பு கொண்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு லக்னத்தை வக்கர கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் தொடர்பு கொண்டா நீங்கள் உள்ளூரில் தான் ஜெயிக்கவே முடியாதுங்க. இதுதான் அதுக்கு பரிகாரம். இதுக்கு போய் நான் எந்த கோயிலில் உடுக்கடிச்சு பார்க்கறது, எந்த இடத்துல குறி சொல்கிறது, எங்கே போய் எந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் சொல்கிறது? கண்டிப்பாக இடத்த மாற்றிருங்க, அவ்வளோதான். கேட்க மாட்டாங்க சார். அவங்க கருமா இத்தனை மணிக்கு இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை அப்படின்றது அந்த ஊரில் அப்படியே இருப்பாங்க. என்னுடைய ஜாதகத்தில் என்ன பாதிப்பு இருக்குது, எனக்கு என்ன வர இருக்குது, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் சார் அடுத்த ஆளுக்கு நான் சொல்ல முடியும். சார் வயிற்று வழின்னு இதை அனுபவிச்சா தானே அவருக்கு கையை வச்சுருக்காரு, ஓ வயிற்று வழி இருக்கோ அப்படின்னு யோசிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் வயிற்று பிடிச்சி பிடி நெளிகிறாரு, என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு இந்த இடத்துல வலிச்சிருக்கு, அப்போ அவருக்கு வயிறு வலி இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக் இது. நீங்கள் எத்தனை சிஸ்டம் படிங்க, சோதனை படிச்சுட்டே தான் இருக்கணும். பாரம்பரியத்தை மீறி உலகத்தில் எந்த சோசியமும் கிடையாது. அதுலேருந்து ரெண்டு பாட்டை தூக்கிட்டு வச்சு நான் ஒரு சிஸ்டம்னு மாற்றி வச்சுட்டு பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், இப்படிலாம் கிடையாது. பாரம்பரிய பராசரரை விட தலை சிறந்த ஆளுக்கு யாரும் கிடையாது. புதுசாக நான் ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தெரியுதுங்களா? ஸோ இந்த அப்போ இந்த லக்னம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த இடத்துல இவங்களுக்கு எங்கே போனால் ஜெயிக்கலாம், எந்த இடம் போனால் போகலாம். அவங்களுக்கு பாக்கிய வீடு அது, அவங்களுக்கு பாக்கிய வீடு அது, அங்கே தள்ளி விட்டாங்கன்னா ஜாதகம் ஜெயிச்சிடும். இதுதான் நம்மளுடைய கலை. இது நான் கண்டுபிடித்ததில்லை, என்னுடைய குருமார்கள் கொடுத்த கலை. இவ்வளோ முக்கியத்துவம் லக்னத்துக்கு கொடுக்குறாங்க, சொல்கிறீங்க இவ்வளோ பேசுனீங்க லக்னத்துக்கு, அப்புறம் எல்லா ஜோசிக்காரர் ராசியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்களே. இல்லை, ராசி வந்து அது பலன் சொல்கிறதுக்காக பேசுகிறாங்க. ஏன்னா சந்திரனு ஒரு நாடின்னு ஒன்று இருக்குது. சந்திரன் வந்து மனோகாரகன், சந்திரன் மனோகாரகன். அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு சந்திரனை தான் பிடிக்கணும். அதனால் ராசி பலனாக அதை சொல்கிறாங்க. அது காமன், அது தப்பு இல்லை, அது எல்லாருக்கும் பொருந்தாது. 150 பேருக்கு பொருந்தும், 150 பேர் பொருந்தும் சார். செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் வந்துச்சுன்னா மருத்துவரா? எல்லாருமே மருத்துவரா? எத்தனை எத்தனையோ ஒரு காரகத்துவம் நிறையா இருக்கா இல்லையா சார்? நாம் சொல்லக்கூடிய நேரமும் அவங்களுடைய கர்மாவும் ரெண்டும் ஒத்து வரணும். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு தலை, உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எடுத்து சொல்லிட முடியாது, சூரியன் கெட்டு கிடக்கும். சார் கண்ணில் பிரச்சனைனு வாங்க, ரெண்டுமே சூரியன் தான் சார். ஒருத்தருக்கு சூரியன் தான் தலை, சூரியன் வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு. நம்ம கேட்போம் சார் சூரியன் கெட்டு கிடக்கு, தலை சம்மந்தமாக பாதிச்சவங்க இருக்காங்களா? இல்லை சார், கண்ணு தான் சார் பிரச்சனை. அவங்களுக்கு அது தெரியாது,
இது சூரியன், இந்த சூரியன் தான் கண்ணு அப்படிங்கிறது தெரியாது. இப்போ உதாரணம் எடுத்தீங்கன்னா சூரியனை எல்லாரும் கண்ணுக்கு பயன்படுத்துவாங்க, நான் சனியை பயன்படுத்துகிறேன், நான் சனியை பயன்படுத்துகிறேன், என்னடா காரகத்துவமே தப்பாக இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, சனி தான் கருப்பு, சூரியன் கண்ணு, அதில் இருக்கக்கூடிய விழி கருவிழி சனி. சனி கெட்ட உங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் வந்துடும். சரி, ஒரு பிளானட்டுக்குள்ளே எல்லா பிளானட்டும் ஒளிஞ்சிருக்கு, சூரியன்லேருந்து வந்தால் தானே எல்லா பிளானட்டும். ஸோ அதெல்லாம் சொல்லலாம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே ஓகே, நிறைய எழுதிட்டு வந்திருக்கீங்களோ. ஆமாம் சார், இப்போது நம்ம அந்த பர்த் டேட்டை வச்சு நம்ம ஜாதகத்தை உருவாக்கிடுறோம், உங்களால் டெத் டேட்டை சொல்ல முடியுமா? டெத் டேட்டை சொல்லலாம் சார், 100% சொல்லலாம். அது சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும், பயம் வந்துடும், அதை பற்றிய சிந்தனையும் அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, என்னுடைய மரணத்தை மட்டுமே நான் கணிச்சு வச்சுருக்கிறேன், இந்த காலகட்டங்களில் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு. ஓகே, இது எனக்கு நல்லா தெரியும், இது இந்த காலகட்டம், ஏன்னா நான் இதே துறையில் இருக்கிறேன் சார். அஷ்டமாதிபதி பார்த்த தசாபுக்தி காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும், திசை பல மோசமாக இருந்தால். ஓகே, சில லக்னங்களுக்கு வந்து இவங்கள் மாரகாதிபதிகள்னு இருக்காங்க, அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய தசாபுக்தி காலகட்டத்தில் கோச்சாரம் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், கோச்சாரம் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய தந்தையாருடைய மரணத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அது போக நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவேன், ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப ஒரு பற்று பாசம் வச்சுருப்பாங்க. இது பற்றற்ற வாழ்க்கை, இது இந்த உலகமே பற்றற்றதை, இன்றைக்கி உங்கள் சொத்து நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போக போகுது. சோழனுடைய பெரிய மண்ணே வேணும் உலகத்தில் இல்லை சொல்லுங்கள். கேரளத்தை ஆண்ட ரவிவர்மாவுடைய பெரிய மன்னர் வேணும், அவங்களே எவ்வளோ போர் புரிஞ்சு எவ்வளோ சம்பாரிச்சு வச்சாங்க, இன்றைக்கி அந்த வாரிசுகள் இருக்காங்களா? இப்போ நேற்று காலையில் சார், மனசு வேதனையான ஒரு விஷயம், காளிங்கராயன் வாய்க்கால்னு கொங்கு மண்டலத்தில் இருக்குது, காளிங்கராயர் வகைரா அந்த ஜமீன் மன்னருடைய வாரிசு சாதாரண நிலையில் இருக்காங்க. ஓகே, சாதாரண நிலையில் என்னை கேட்டு அப்படி மனசு சங்கடமாயிருச்சு. என்னங்கய்யான்னு, காளிங்கராயர் வந்து அவர் ஒரு ஜமீன், அவர் சோழ மண்டலத்துக்கு விருந்துக்கு போன இடத்துல இவங்களுக்கு அது மேட்டாங்காடு அந்த இடம் பூரா இவங்களுக்கெல்லாம் சிறுதானியத்தில் உணவு செய்யும் நானா, அந்த அமைச்சரவில் இருக்கிறவன் கொங்கு பகுதியிலேருந்து வந்திருக்காங்க, காளிங்கராய வம்சம் வந்திருக்கு, அங்கங்கே நெல்லுச்சோரை பார்த்துருக்க போகிறாங்க, சிறுதானியத்தில் சாப்பாடு செய்யணும், மனசு நொந்து வந்து இந்த மேட்டாங்காடை சரி செய்யணும்னு சொல்லி விளைய வைக்கணும்னு சொல்லி பவானி சாகர்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வளைச்சு 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 வாக்கியாக வெட்டி கொண்டு வந்து மேட்டில் தண்ணி ஏற்றுறதுக்கு மூளை யோசிச்சிருக்காரு பாருங்கள் சார். தண்ணி சடனாக ஒரு பெண்டு, திரும்ப ஒரு ஃபோர்ஸ் ஆகும், திருப்பி ஒரு பெண்டு, திருப்பி ஒரு பெண்டு, திருப்பி 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 கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தில் செலுக்கி வச்ச மகராசை, கொங்கு மண்டலத்தை செலுக்கி வச்ச மகராசன் காளிங்கராயன் எல்லாம் செஞ்சு முடிச்சக்கப்போ ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அவர் வயக்காட்டம் விவசாயம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அத்தனை சொத்து அத்தனை விட்டுட்டு பொள்ளாச்சி பகுதியில் ஊத்துக்குழியில் வந்து அங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க, கோபி பயில் சகுதி பகுதியிலிருந்து இடம் மாதிரி வந்துடுறாங்க. அப்பேற்பட்ட ராஜவம்சம் சாதாரண நிலையில் இருக்கார், நாங்கள் காளிங்கராய மகராயங்க ஏங்கிறார். ஓ, நான் கவுண்டரில் இந்த கூட்டமெல்லாம் கேட்பேன், இந்த கூட்டமான்னு, நாங்கள் காளிங்கராய வகையான்னு, என்னையா சொல்கிறீங்கன்னு, சாதகம் அவ்வளோ பாதிப்பில் இருக்குது, யாரை பார்த்தாலும் துர்மரணம் அந்த வீட்டில், ஒருத்தர் தனக்கு தானே துப்பாக்கி சுட்டு செத்துருக்கிறாரு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வகையறால், எங்கள் தாத்தா அப்படி இறந்தார் எல்லாமே சொல்கிறாங்க. ஐயா, இதுக்கு தான் பரிகாரம், தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து நீங்கள் போகணும், போய் இந்த நதியில் குளிங்க, இதுதான் உங்களுக்கு பரிகாரம், ஏதாவது ஹோமம் போச்சு அதெல்லாம் இல்லைங்கய்யா, போய் இந்த இடத்துல போய் குளிங்க, கண்டினியூவாக வருஷத்துக்கு 3 தடவை போய் குளிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் ஜாதகத்தை செயல்படுத்த முடியும், பெரிய லெவலில் உங்கள் உடனே மாற்ற முடியாது, அப்புறம் ஓப்பனாக சொல்லிடுறேன், அவ்வளோதான் விஷயம். ஐயப்பா, இந்த 7.5 சனி எல்லாரும் இந்த பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காங்க, 7.5 சனியை பார்த்து, அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா சார்? அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் வேற சார், சனியினால எத்தனையோ நன்மைகள் இருக்குது சார், உங்களுக்கு தசாபுத்தியை மீறி ஒன்றும் இல்லை சார். சார், நம்ம பிரதமர் பாரத பிரதமர் முத முதல்ல ஆதரவு நான் தானே சொன்னேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா 7.5 சனியில்தான் பிரதமர் ஆனார். இப்போ உதாரணம் எடுத்துக்கோ, ரஜினி சார் திருவண நட்சத்திரம், அவர் மகர ராசி சூப்பர் ஸ்டார் ஐயா, மகர ராசி திருவண நட்சத்திரம், அவருக்கு 7.5 சனியாக நடக்குது, கெல்த்து இஷ்யூஸ் வந்துச்சு, இப்போ அந்த படம் ஓடலையா, சூப்பர் ஹிட் படம் ஓடலையா, அந்த படம் எவ்வளோ வருமானம் அது, எங்கள் 72 வயதில் ஒரு மனுஷன் ஹீரோவாக நடித்து ஓடுறது தமிழ் உலகத்தில் சாத்தியமா அது? எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருக்கு தான் இன்றைக்கி மாசு பேர் புகழ் எல்லாம் இருக்குது, அவருக்கு 7.5 சனி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க ஐயா, கிரகபலம்னு ஒன்று இருக்குங்க ஐயா, கிரகபலம், அந்த கிரகபலத்தை மீறி ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டங்களை அவங்க வெளிப்படுவாங்க,
அப்படிங்கிறது ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மானை பார்த்துட்டு தான் நிறைய வாட்டி ஃபோட்டோகிராஃப்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ லக் இருக்குன்னுலாம் சொல்லி கேள்வி பார்த்தோம் உங்கள் வீடியோவை. உங்களுக்கே அது அது என்ன, அது என்ன மான்? ஐயா எனக்கு ரெண்டாம் இடமே மிதுன வீடு, ரிஷபலக்னா மிதுன மாரீசனுடைய வீடு. மாரீசன் கூடு விட்டு கூடு வாயிடுவேன். எனக்கு அட்டமாதி விதி பார்க்குறாரு. எட்டுங்கிறது ரகசியம், ரெண்டுங்கிறது வருமானம், ரெண்டுங்கிறது வாக்கு தொழில். அது காலபுருஷனுக்கு அது மூணு. ஓகே, லக்கணப்படி இது வந்து குரு வந்து எட்டு கூடையவன், காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி. ஓகே, அப்போ ரெண்டு மூணு எட்டு ஒம்பது காம்பினேஷன் அங்கே வந்துடுதும். அப்போ பன்னெண்டும் காம்பினேஷன் வரும். அப்போ அவன் கூடு விட்டு கூடு வாயிருது, அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்ததெல்லாம் வந்து கூடு விட்டு கூடு வாயக்கூடியது. நான் அடிக்கடி விக்ரமாதித்தன் கதை படிப்பேன். ஓகே, விக்ரமாதித்தன் கதை படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணத்தோட தொடர்பு. அவர் தான் கூடு விட்டு கூடு வாயிருது, பிரபஞ்ச ரகசியத்தை தேடி கண்டுபிடிச்சவர், பதுமைகளை சுமந்தவர் அவர். அதனால் அதை அடிக்கடி அந்த மாரீசனுடைய வரலாறு, மாய மான் அவருக்கு பேர், மிதுனம் தான் மான் வீடு. ஏன்னா மிருக சிரிசா உடஞ்ச நட்சத்திரம், ரிஷபத்திலே வரும், மிதுனத்திலே வரும். மிதுனம் பூனை வீடுன்னு எடுக்கலாம், பறவை வீடுன்னு எடுக்கலாம், நிறையா லாஜிக் இருக்குது. சோதிடத்தில் இது ஒரு ரூட் இல்லை. நான் அதனால அதை அடிக்கடி நான் பார்ப்பேன். எனக்கு இறுதியாக ஒரு கேள்விக்கு வரேன். கர்ணம்னா என்ன, எதுக்கு எல்லா கர்ணத்தில் நீங்கள் அந்த கர்ணைனா ஒரு வலசை கர்ணம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கோயில் இருக்குது, திருமலாபாடியில் ஒரு கோயில் இருக்குது, இதெல்லாம் ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு அடி போயிட்டு வந்தால் பலன் கொடுக்குமா கொடுக்காதா? ஒரு நிமிஷம், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். கரணம் திதி யோகம்லாம் இருக்குது. 2018 முன்னாடி உள்ள யூடியூப் சேனலில் பாருங்கள், ஒருத்தர் வந்து கரணத்தை பற்றியும் யோகத்தை பற்றியும் திதியை பற்றியும் சூனியத்தை பற்றியும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. முடக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் லப்தைன்னு ஒன்று இருக்குது. அது ஜோதிடத்தோட பேஸ். ஓகே, ஜோதிடத்தோட பேஸு. இன்றைக்கி என்ன கரணம் ஓடிட்டுருக்கு அது பார்க்கணும்ல. இன்றைக்கி டிரான்சிட் என்ன, பிறந்தவர் அப்படியே வரக்கார், விரல் செப்பிட்டியாக வரக்காரு. ஓகே, உருள்றாரு, பிறல்றாரு, தவக்கிறாரு, நடக்கிறாரு, ஓடுறாரு, ஸ்கூலுக்கு போகிறாரு, வளர்கிறாரு, பரிணாம வளர்ச்சி அடைகிறாரு, கல்யாணம் முடிக்கிறாரு, குழந்தை பேர் அடைகிறாரு. ஆல்ரெடி பிறந்ததை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஜாதகத்தை அதை டிரான்சிட் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. பிறந்தகால கரணம் இன்றைக்கி எப்படி செயல்படுத்தும்னு எனக்கு தெரியல. நான் அதை குறையும் சொல்லலை. அது ஒரு ரூட்டு, அதை வச்சு சொல்ல முடியும். நான் அதை குறைச்சி பேசலை. நான் அதெல்லாம் பாக்குறது நிறைய பேர் இந்த கர்ணத்துல இருந்து சிக்கன் நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க, சிக்கனே அடியோடி இப்ப விட்டுட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க ஐயா, நீங்க வேற அப்படிலாம் கிடையாது சார். அப்படிலாம் ஒரு லாஜிக் இல்லை. பத்திர கரணத்துல இருந்தா நான் வேற மாதிரி சொல்லுவேன். ஓகே, பத்திரனுங்கிறது பத்திரங்கிறது கோழி. ஆமா, கோழி மாதிரி இருங்கன்னு நான் சொல்றேன். கோழியை திங்க வேணா நான் சொல்லல, கோழி மாதிரி இருங்க. காலைல எத்தனை மணிக்கு இருந்துக்குது கோழி? எல்லாத்தையும் அதே எழுப்புது, கொக்கரக்கோன்னு கூவி எழுப்புதான் இல்லையா? அப்போ ஏர்லியாக எந்திரிங்க, பத்திரக்கரணம் ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, சைக்கிளிங் போங்க, ஜிம்முக்கு போங்க, உடல் ஆக்டிவாக வச்சுக்கோங்க, சுறுசுறுப்பாக இருங்க. நான் பத்திரக்கரணம் தான். ஓகே, நான் திருச்செந்தூர் போகிறதே கிடையாது, எப்போயாவது இருக்க போவேன். அது ஏதாவது சூழ்நிலை இருந்தால் போவேன், அந்த பக்கம் போக வேண்டியிருந்துச்சு. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறதா இருந்தால் போவேன். நான் திருச்செந்தூர் முருகனை கும்பிடாட்டி எனக்கு பலன் கொடுக்க தான் செய்கிறாரு சார். லக்னத்தில் சனி செவ்வாய் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்திருப்பேனா? கண்டிப்பாக சொல்லுங்க, நான்வெஜ் சாப்பிடாம இருந்திருப்போமா? இல்ல, நிறைய பேர் இந்த கர்ணம் பாக்குறவங்க அது பத்திர கரணத்துல நான் பார்த்துட்டு சொல்றேன், பல வருஷமா சிக்கன சாப்பிட்டவங்க சாப்பிடறத நிறுத்திட்டாங்க. ஒரு ஜாதகத்துல 5-9 ஆச்சாரம், 5-9 ஆச்சாரம் ப்ரொசீஜர்னு வச்சிருக்கானா இல்லையா? இப்படித்தான் வாழணும்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்லுது, சட்டமும் சொல்லுது, சாஸ்திரமும் சொல்லுது, ரைட்டா இல்லையா? சட்டம் என்ன சொல்லுது? ரெண்டு கிளையமா முடிக்க சொல்லுது? இல்ல இல்ல இல்ல, அது ப்ரொசீஜர். அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்படித்தான் வாழணும்னு சொல்லுது. சமுதாயம் என்ன சொல்லுது? இப்படித்தான் வாழணும்னு ஒரு மனுஷனுக்கு வரம்பு வேலை வச்சிருக்கு. இந்த 5-9 கெட்டவங்க ஆச்சாரம் கெட்டவங்க. ஒரு ஆள் ஹோட்டல் தொழில் செய்யணும்னு வர்றாரு என்கிட்ட. யாரோ அவர் வந்து, சார் நான் சைவம் தான் சார் செய்வேன்னு என்கிட்ட கேட்காரு. நான் சொன்னேன், சார் உங்கள் ஜாத்தில் ஆச்சாரம் கெட்டு கிடக்கு, நீங்கள் சைவத்தை தொட்டீங்கன்னா காசு வராது, அசைவத்தை தொடுங்க, பிஸ்னஸே அசைவம். அது உயிர் வதை செய்யாதேங்கிறது பொது நிதி. ஆனால் அவர் சாத்தில் என்ன இருக்குது? நான் கேட்டேன், நீங்கள் கறி சாப்பிடாமல் இருந்தீங்களான்னு. இல்லை சார், நான் கறி சாப்பிட்டேன் சார், கொஞ்சம் காலத்தில் விட்டுட்டேன் சார். அதை தொழிலாக தான் நீங்கள் செய்யணும், வேறு வழி இல்லை. உங்களுடைய ஜாதகப்படி 6-10 6-6 உணவு, 10 தொழில். அங்கே வந்து ஆச்சாரம் கட்ட 2 ஆச்சாரம் கட்டு கிடக்கு உள்ள. ஓ, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் கோழி சாப்பிடாதீங்களாம் சொல்ல முடியாது. இருக்கிற கோழி விற்பனையாளர்களே எங்களை கேச போடுறதுக்கா? இவர் தான் பல்லடத்தில் உற்பத்தியாக கூடிய கறிக்கோழி விற்பனைக்கு இவர் தான் தடைன்னு சொல்கிறதுக்கா? அப்படிலாம் கிடையாது சார். சார் இயல்பாக இருங்க, அவ்வளோதான். இயல்பாக இருங்க, நல்லதே செய்யுங்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு ஜோடரை பார்த்து எந்த ஒரு நமக்கு செயல்படுத்தினா நமக்கு யோகா வரும்னு செயல்படுத்தணும். அவங்க கோழி பண்ணையாக பார்த்து பார்த்து தேடி போயிட்டு போட்டுட்டு இருக்காங்க சொன்ன காரணம். அப்படிலாம் இல்லை சார், நான் வந்து அதை நான் அதை குறை சொல்லலை. அதை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியும்,
2018க்கு முன்னாடி யாருமே நீங்க எந்த யூடியூப் சேனல் எழுதி வச்சுக்கோங்க சொல்லிட்டு தெரியாது. 2018க்கு முன்னாடி யூடியூப் எந்த யூடியூப்லயாவது பாருங்க, அந்த எந்த இயர்னு பாருங்க. கரணத்தை பத்தி, திதியை பத்தி, யோகத்தை பத்தி, இந்த முடக்கு இதை பத்தி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அது ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார், அவரை பாடா படுத்து எடுத்துட்டாங்க. கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், அவர் அற்புதமான மனிதர். அவர் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க, அவர் கிளாஸ் எடுத்தார், நோட்ஸ் விட்டு அவரை முடிச்சே கட்டிட்டாங்க. நான்லாம் ஏன் கிளாஸ் எடுக்கிறது இல்லை, வேண்டாம் சார். ஒரு தேவையற்ற பொருள் ஒரு தேவையான கையில் போய் சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக அது வந்து நான் ஆணவங்களாம் பேசலை. அவர் தலை சிறந்த ஒரு குருநாதர், அவர் எனக்கல்ல. அவர் அவர் நிறைய பேருக்கு வகுப்படுத்திருக்கிறாரு. அவரை பாடாக படுத்தி ஒரு குருநாதர்னு யாரும் அவரை மதிக்கலை. அவர் விட்ட கான்செப்டை நோட்ஸ் விட்டு தமிழ்நாடு முழுக்க போய் வித்துப்பிட்டாங்க. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ. அப்படிலாம் இல்லை சார், ஜாதகத்தில் நமக்கு என்ன வரம் வாங்கியிருக்கு, இப்போ என்ன திசா ஊற்றி ஓடிட்டுருக்கு, கோச்சாரக்காரங்க எதில் மோதுது அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. இவர் என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, இது எத்தனாவது பிறப்பு, நிறைய விஷயம் இருக்குது அதில். இதை தெரிஞ்சால் தான் அவங்க பேர் சொல்ல முடியும் சார், இல்லைன்னு சொல்ல முடியாது சார். சார் கோயம்புத்தூரில் எனக்கும் வேல்சாமிங்கிறவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் லக்னத்திலே சனி செவ்வாய், சனி தன்னை தாழ்த்தி உயர்த்து கொள்ளுதல், அடுத்தவரை உயர்த்தி சொல்லுதல் சனி, அங்கேயே செவ்வாய் சம்மந்தப்படுது. அப்போ வேல்சாமி அவருக்கு செவ்வாய்ங்கிற செவ்வாயினுடைய நிறம் என்ன, ரெட்டு. சனி செவ்வாய் தான் உழைப்பாளி, அருவாள் சுத்தியில் நட்சத்திரம், ஆல்ரெடி பிரபஞ்சம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கே. இது தெரியாமல் ஜோசியம் பிடிச்சு நான் என்ன சொல்ல சார், நானும் 10 வருஷத்துக்கு மாதிரி என் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நோட்டை பிடிக்கிட்டு ஓடிட்டு போய்யே. கண்டிப்பாக அனுபவம் தாங்க ஐயா, அதான் சொல்கிறேன். இல்லை நம்ம ஜாதகம் சரியான முதல்ல ஆய்வு பண்ணிட்டு தான் அடுத்த ஜாதகத்தை தொடணும். கிரகம் கரெக்டாக வேலை செய்யும், அதை ஒத்துக்கிட்டா தான் அவங்க ஜோதிடர். நான் யாருகளையும் குறைச்சி பேச மாட்டேன். இந்த திதி யோகம் கரணத்தை வச்சு சொல்லலாம், அது குறையே இல்லை. அது அற்புதமான கான்செப்ட், அந்த குருநாதருக்கு அது அற்புதம். எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க போது நான் போய் அதை ஏன் சொல்லணும். எனக்கு அது திதிகளை பற்றி தெரியும், திதிகளை பற்றி தெரியும், யோகத்தை பற்றியும் தெரியும், கரணத்தை பற்றியும் தெரியும். நான் அதை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஓகே ஓகே ஓகே. நான் அதை இன்னொரு குருநாதர் சப்ஜெக்டை போய் நான் தப்புன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக அதை படுத்து எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். அவரை படுத்தி பாவம், அவர் நல்ல மனிதருங்க. அவர் கூட என்னை திட்டி கமெண்ட் கூட போட்டிருந்தார் ஒரு தடவை. செவ்வாய் புதன் சேர்ந்தால் புரோட்டா கடைன்னு நான் சொல்ல ஒரு லாஜிக் இருக்குது. செவ்வாய் புதன் தான் மைதா, செவ்வாய் நாய். இப்போ நாய்க்கு புரோட்டா பிச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் கூட கமெண்ட் போட்டிருந்தார், இப்படிலாம் ஜோதிடம் இழிவாகி போய் விட்டதுன்னு சொல்லி. நான் அப்பையும் கூட அவரை கூப்பிட்டு பேசினேன், ஐயா நல்ல விதமாக எனக்கு கமெண்ட் போட்டீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. இதுதான் நான். ஓகே, நான் லக்னசேனி. என்னை தாழ்த்தி கொள்ள, என்னை தாழ்த்தி கொள்ள தாழ்த்தி கொள்ள நான் உயர்வேன். நான் என்னை பெருமை பேசக்கூடாது, நான் அதனால் அவரை நான் சிறுமியாக நினைக்கல. என்னோடய வயசில் மூத்தவர், நல்ல ஒரு ஆசான், அவர்கிட்ட நிறையா பேர் படிச்சிருக்காங்க. அவரை மாதிரி ஒரு ஜோதிடர், தலை சிறந்த ஜோதிடர் யாரும் இல்லை. அவர் இந்த திதி கரணத்தை வச்சுக்கிட்டே ஜோசியம் சொல்கிறதுல எக்ஸ்பர்ட்டு. டக்குன்னு அடிச்சிடும், இந்த நோய் வரும் இந்த இடத்துல சொல்லிடுவார், அதில் அவர் எக்ஸ்பர்ட். அப்போ கரணம் மாறிட்டே இருக்குமா? இன்றைக்கி ஒரு கரணம் மாறும், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவங்க பிறந்ததுக்கு ஒரு கரணம் இருக்குல்ல? இருக்குது. இன்றைக்குள்ள நிகழ்கால கரணத்தை வச்சு நான் சொல்லுவேன். ஓ சார், இருக்குது சார், அதெல்லாம் நமக்கு குறை சொல்ல விரும்பலை சார். நான் கரணனை தானே போய் கும்புறதும் இல்லைன்னு தானே ஓப்பனாக சொல்கிறேன். நான் திருச்செந்தூர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 தடவை போயிருப்பேன், அவ்வளோதான். இந்த வயசு இப்போ 53 வயசு ஆக போகுது, 15 தடவை போயிருப்பேன் திருச்செந்தூர், அவ்வளோதான். இந்த 53 வயசில் புரியுதுங்களா, தேவையில்லாமலாம் போக மாட்டேன் நான். என் ஜாதத்தில் இன்றைக்கி என்ன டிரான்சிட்டு, இன்றைக்கி என்ன கோச்சாரம், எந்த இடத்துக்கு நான் போகணும், உட்காந்த இடத்துல பரிகாரம் செய்யலாம் சார். நம்ம வீட்டு அடிப்படையிலேயே பரிகாரம் இருக்குது சார். புரியுதா இல்லையா? சுக்குனா செவ்வாய் சார், சுக்குனா செவ்வாய். சுப்பனு, அதாவது சுக்குக்கு விஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பனுக்கு விஞ்சிய தெய்வம் இல்லைன்னு இருக்காங்க. கண்டிப்பாக வீட்டிலே வந்துருச்சா மருந்து? வந்துருச்சா இல்லையா? பழமொழி என்ன சொன்னாங்க? செவ்வாய் தான் சுக்கு, சுக்குக்கு விஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பனுக்கு விஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த முருகனை கும்பிட்டாத்தான் நன்மை, இந்த முருகனை கும்பிட்டா தீமைலாம் அப்படிலாம் கிடையாது. ஜாதகத்தில் பாவகம்னு ஒன்று இருக்குது. எனக்கு 12வது வீதி செவ்வாய் லக்னத்தில், சனியுடன் சேர்க்கை, விரையாதிபதி அவர் செவ்வாய். எனக்கு பழனி போனால் எனக்கு ஜாதகம் நெகட்டிவாக வேலை செய்யும். அது எவ்வளோ நாளைக்கு, அது எதாவது இருக்கா? பர்த் சார்ட்டுக்கே, பர்த் சார்ட்டு அவ்வளோதான் விஷயம். என் நண்பரோட சொல்லுவார் அவர், அண்ணே ஏனே போய் கோயிலுக்கு போகாதேன்னு சொல்லி. அப்படி இல்லைனே எனக்கு இருந்தது நான் சொன்னேன், யாரையும் போவேனா நான் சொல்லலை, போய் அனுபவிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், நான் போகத்தான் செய்வேன்னு அனு செய்ய முடியும். ஐயா நிலைப்படி உயரம் குறைவாக இருக்கிறது, குனிந்து செல்லுங்கள்னு நான் சொல்கிறோம். நான் நிமிந்துக்கிட்டு தான் போவேன்னா முட்டித்தான் ஆகணும். கண்டிப்பாக இது யதார்த்த பேச்சு, இது யதார்த்தமாக சொல்கிறது தான், இதை அனுபவித்து சொல்கிறது தான். யாரையும் தாழ்த்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் எல்லா யாராவது என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது யாராவது ஜோசியர் யாராவது சொல்லுவாங்க, அதாவது அவர் வந்து குறை சொல்லாதீங்க, அது தப்புங்க அப்படின்றேன். கண்டிப்பாக அது தப்புங்க.
இன்னொருத்தரை குறை சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாருனா அடுத்து என்னை போய் என்கிட்ட சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். நூற்றுக்கு நூறு உண்மையா இல்லையா? என்னை ஒருத்தர் குறை சொல்ல என்ன சார் உங்களை அவர் அப்படி சொன்னார் சார், அவன் அப்படி சரியில்லை சார், இவன் அப்படி சரியில்லைன்னு சொல்லுவாங்க சார், யாரையும் குறைச்சி பேசாதீங்க. இன்னொருத்தர் அவர் குறை சொல்கிறாருன்னா அடுத்து என்னையும் சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். நூற்றுக்கு நூறு. அதனால் நான் கண்டுக்கிறது இல்லை அது. நான்